லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோவி லெனின் அவர்கள். வணக்கம். வணக்கம். கலைஞர் பிறந்தநாள் அன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. திராவிடர் இயக்கம் நோக்கம் தாக்கம் தேக்கம் அப்படின்னு புத்தகம் எழுதியவர் நீங்கள். இன்னைக்கு திராவிட மாடல் ஒரு புதிய உத்வேகத்தை அடைந்திருக்குன்னு சொல்லலாம். ஐஎம் அ டிராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. திராவிட மாடல் அரசியல் வந்து இந்தியாவுக்கே பாடம் எடுக்குது அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க இன்றைய அரசியல் சூழலை? லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். முத்தமிழறிஞர் கலைஞர் என்று சொன்னாலே அவர் வந்து அவருடைய குரல் என்பதே மாநில சுயாட்சி, மாநில உரிமை, ஒடுக்கப்பட்டோர் உரிமை என்று விடுதலைக்கான குரல் தான், லிபர்ட்டிக்கான குரல் தான் அது. எனவே அவருடைய பிறந்த நாளில் இப்படியான ஒரு வாய்ப்பு எனக்கு நீங்கள் வழங்கியதற்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் கேட்டது போல் அந்த திராவிடர் இயக்கம் நோக்கம் தாக்கம் தேக்கம் அப்படிங்கிற புத்தகம் எப்போ எழுதப்பட்டுச்சுன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு சமூக வலைத்தளங்களின் தாக்கத்தின் தொடர்ச்சி அது. அப்போ தான் அதோடைய தாக்கம் வருது. உலகளாவிய அளவில் தமிழர்கள் பரவியிருந்த நிலையில் அவங்கள இணைக்கக்கூடியதாக இணையதளங்களும் சமூக வலைத்தளங்களும் இருந்த பொழுது, அப்போ திராவிட இயக்கத்துக்கு எதிராக ஒரு வலிமையான கடுமையான எதிர்பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த சோஷியல் மீடியா முழுக்க வந்து குறிப்பாக திமுக தான், அது திராவிட இயக்கம் அப்படிங்கிற பேரில் திராவிடம் அப்படிங்கிறது பல கட்சியிலையும் இருக்கும். ஆனால் வலிமையான உண்மையான திராவிட அரசியல் இயக்கம் அப்படின்னு பார்த்தா திமுக தான். இப்போ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதுவும் திராவிட கொள்கையில் உள்ள ஒரு இயக்கம் தான். திராவிடர் கழகம் அப்படிங்கிறது தான் இதுக்கெல்லாம் தாய் கழகம். ஆனால் அது வந்து உங்களுக்கு அரசியலில் ஈடுபடுற, தேர்தல் அரசியலில் ஈடுபடுற கட்சி கிடையாது. அப்போ திமுக தான் இதில் வலிமையானது. அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறதெல்லாம் அண்ணா திராவிடம் கழகம் எதுவுமே அது ஒன்றும் எதுவும் அது பொருத்தம் இல்லை, அது லேபிள் தான். அந்த முன்னேற்றம் மட்டும் கட்சிக்காரங்களுக்கு இருக்கும், ஆட்சி இருக்கும், அதில் ஏதோ அவங்கவுங்க அதை விட்டுருங்க. இப்போ அந்த இடத்தில் தான் நம்ம வந்து இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு இது இருந்தப்போ இந்த இடத்துல எங்கே அவங்க தேங்குறாங்க, ஏன் இன்றைக்கி இப்படி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு இடத்த வந்தோம். ஆனால் இப்போ அந்த புத்தகத்தை மறுபதிப்பு பண்ணோம்னா அந்த நோக்கம் தாக்கம் ஊக்கம் அப்படிங்கிற இடத்துல தான் அது நிற்கும். ஏன்னா அந்த திராவிட மாடல் அப்படிங்கிறது இன்றைக்கி இந்தியா முழுக்க எதிர்பார்ப்புக்குரியதாகவும் தேவைக்குரியதாகவும் மாறியிருக்கு. அதுதான் கலைஞர் போட்ட விதை என்று நான் பார்க்குறேன். அப்போ கலைஞர் வந்து தொடர்ச்சியாக அவருடைய ஏறத்தாழ 95 ஆண்டுகால அவருடைய வாழ்க்கையில், 80 ஆண்டுகள் அவர் பொது வாழ்க்கையில் இருந்தவர், 75 ஆண்டுக்கு மேலே திராவிட இயக்கத்துக்கு அவர் பங்களிச்சிருக்கார். திராவிட இயக்கம் 100 ஆண்டை தொட்ட பொழுது அதில் 75 ஆண்டு பங்களிப்பு வந்து கலைஞருக்கும் பேராசிரியருக்கும் இருந்துச்சு. அது வந்து வேறு எந்த இயக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா அப்படி இருக்காது. ஒரு இயக்கத்தோட தொடக்கத்திலேருந்து 75 ஆண்டு வாய்ப்பு அப்படிங்கிறது. அப்போ எவ்வளவு இளமையில் அவங்க அந்த இயக்கத்துக்கு வந்திருந்தா, இவங்கெல்லாம் இந்த சோஷியல் மீடியாவுக்கு வரக்கூடிய இளைஞர்கள் பார்க்கும்பொழுது வயசானவங்களாக இருக்காங்க, சக்கரை நாற்காலியில் ஒருத்தர் போகிறாரு, ஒருத்தர் முடியாமல் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இவங்க பார்க்குறாங்க. ஆனால் இப்போ 75 ஆண்டு அவங்க போட்ட அந்த உறுதியான உழைப்பு, கொள்கை சார்ந்த அந்த பார்வை, அதன் அடிப்படையிலான திட்டங்கள், ஆட்சிக்கு வரும்பொழுது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளில் அது சார்ந்த திட்டங்கள், அது ஒருங்கிணைந்த வளர்ச்சி, அதுதான் திராவிட மாடல். வேறு திராவிட மாடல் அப்படிங்கிறது இப்போ பொதுவாகவே அதை என்ன முன்னிலைப்படுத்துவாங்கன்னா அது ஒரு இந்து விரோத கட்சி, அவங்க வந்து சிறுபான்மை மதத்துக்கு இருக்காங்க இந்து விரோத கட்சி, அல்லது வந்து பிராமணர்களுக்கு எதிராக இருக்கக்கூடியது அப்படின்னு. திராவிட இயக்கம் வந்து இடஒதுக்கீடுங்கிற வகுப்பு வாரி உரிமையை கொடுக்கும் பொழுது பிராமணர்களையும் உள்ளடக்கிய அந்த இடஒதுக்கீடு தான் அதில் இருந்துச்சு. யாரையும் தனியாக ஒதுக்கலை, எல்லோருக்கும் இடஒதுக்கீடு. அதன் பிறகு அது வழக்கு போட்டு அவங்க தான் அதை தங்களுக்கான வாய்ப்புகளை காலி பண்ணிட்டாங்களே தவிர, அது அடிப்படையில் வந்து இவ்வளோ இருந்தால் இவ்வளோ அந்த சமூகங்களுக்கு அதை கொடுங்க அப்படிங்கிற முறையில் தான் நீதி கட்சியினுடைய அந்த ஆட்சியில் முத்தையாமலையார் அவர்கள் காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட இருந்துச்சு. இன்றைக்கி இந்த திராவிட மாடல் அந்த ஒருங்கிணைந்த அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மாடலாக இருக்கிறது. அது ஒரு இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை இந்த அரசு சந்தித்தாலும், மாநில அரசு சந்திக்கிற நிலையிலும்,
ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு இதற்கு நேர் எதிரான கொள்கையை கொண்டக்கூடிய ஒரு அரசாக, அதாவது கூட்டணி ஆட்சியாக இல்லாத, கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இல்லை, கூட்டணிக்கு நேர் எதிரான கட்சியாக இருக்கின்ற நிலையிலும் இந்த ஓராண்டு காலத்தில் வந்து அவங்க எடுத்திருக்கிற முயற்சிகள் பல்வேறு துறைகளுக்கும் ஆன அந்த வளர்ச்சிக்கான முன்னெடுப்புகள், அதை பார்க்கும் பொழுது இது திராவிட மாடல் அப்படிங்கிறதும், நாங்கள் இதில் உறுதியாக இருக்கோம் அப்படிங்கிறத முதலமைச்சர் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறது, அதாவது கலைஞர் போயிட்டாருனா நம்ம வந்து இந்த இடத்த வந்து பிடிச்சிடலாம், அப்போவே வந்து வெற்றிடம் வெற்றிடம் அப்படின்னு சொன்னாங்க. இனி வந்து திராவிட இயக்கத்துக்கு பெருசாக இல்லைலாம் ஸ்டாலின்லாம் அவர் வந்து எல்லாத்தையும் இது கலைஞர் மாதிரிலாம் இருக்க மாட்டார், உண்மையில் கலைஞர் மாதிரி வந்த, அதாவது திமுக ஆட்சிக்கு வர வரைக்கும் இவர் கலைஞர் மாதிரி அந்த அரசியல் ஆளுமையோடு இருக்க மாட்டார் அப்படின்ற ஒரு சந்தேக பார்வை எல்லாருமே வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி சில நிகழ்வுகள், இப்போ பிரதமர் இருக்கிற மேடையிலேயே சில கோரிக்கைகள் வச்சதாக இருக்கட்டும், கலைஞர் இருந்தாலும் இருந்திருந்தார்னா கூட இதெல்லாம் செய்திருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க. அந்த மாற்றம் இல்லை, அவர் மேலே இவங்க இப்போ பொதுவாக இருந்த ஒரு இவங்களுக்கு இருந்த பார்வை தானே தவிர, அவர் எப்பொழுதும் அப்படி தான் இருந்தார். நம்ம அவர் மேயராக இருந்த பொழுது தான் அவர் முதல் நிர்வாக ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அவர் சென்னையின் மேயராக முதல் நிர்வாகம். அதில் அவர் எப்படி இந்த சென்னையை மாற்றினார், அதோடைய முகங்களை, அது முகவரியை எப்படி மாற்றினார், அதுக்கான மில்லினியத்துக்கான சென்னையை அவர் வந்து 96 உருவாக்குறார். 2000 அப்புறம் என்ன சென்னை எப்படி இருக்கும் அதுக்கான கட்டமைப்பு அந்த உருவாக்கணும் தான் இன்றைக்கும் அது தாங்கிக்கிட்டு இருக்குது. போக்குவரத்து நெருக்கடியிலேருந்து மற்ற கட்டமைப்புகள்லேருந்து எல்லாத்தையும் அது தாங்குது சென்னை அப்படின்னா, அது அன்றைக்கி அவர் போட்டது தான். அதுக்கப்புறம் அந்தளவுக்கு பெருசாக பின்னாடி வந்த ஆட்சியாளர்களை டெவலப் பண்ணல. அதே மாதிரி உள்ளாட்சித்துறையில் அவர் இருக்கும் பொழுதும் அதே மாதிரியே வந்து அவர் வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சார். அது எப்படி சென்னைக்கு இருந்துச்சோ அது மாதிரி மற்ற நகரங்கள், மற்ற நகராட்சிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு. இதில் வந்து அவர் நிர்வாக திறமையில் அவரை நீங்கள் ஒருபோதும் வந்து நீங்கள் குறை சொல்கிற மாதிரி ஆன சூழல் அவருக்கு வந்தது கிடையாது. ஆனால் அப்போ கலைஞர் இருந்தனால எல்லாருடைய ஃபோக்கஸிங்கும் கலைஞர் மேலே இருந்துச்சு. இவர் என்னப்பா ஒன்று, அது இன்னொரு காரணம் என்னென்னா, இப்போ உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சமாஜ்வாடி கட்சியில் முலாயம் சிங்கை தாண்டி அகிலேஷ் யாதவ் வருவார். காஷ்மீருக்கு போனீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் ஃபருக் அப்துல்லா இருக்கும் பொழுது உமர் அப்துல்லா வந்துடுவார். பக்கத்தில் ஆந்திராவில் என்டிஆரை தாண்டி சந்திரபாபு நாயுடு வருவார். அரசியல்னால் இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லா எதிர்ப்பு, இவர் என்னப்பா ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாரு. ஏன் நீங்கள் கலைஞர் இருந்த வரைக்கும் மட்டுமா, எடப்பாடி பழனிசாமி 4 இருக்கும் பொழுது கூட என்னப்பா இவர் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறா அப்படி தான் நினச்சாங்க. ஆனால் அவர் வந்து தனக்கான வாய்ப்புகளுக்கு காத்திருந்தார். சரியாக மக்களிடம் அந்த உத்தரவை வாங்கி கொண்டு அவருடைய நம்பிக்கை பெற்று வந்த பிறகு கலைஞரோட ஆட்சியை அவர் தொடர்றார். 6வது முறை கலைஞர் வந்து மு கருணாநிதி எனும் நான் அப்படின்னு அவர் உறுதிமொழி ஏற்றிருக்கணும், அதுக்கு பதிலாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு மாறியிருக்கே, அதுதான் மாறியிருக்கே தவிர அதில் மையம் கருணாநிதி தானே, கலைஞர் தானே, அதுதான் வந்து ஆட்சியிலும் தொடர்றதை நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் அடிக்கடி உங்களுடைய முகநூல் பதிவுலாம் சொல்லுவீங்க, ஆமாம் அவர் செயல் தான் அப்படின்னு சொல்லி, இப்போ செயல்னு நிறைய பேர் அவரை வந்து கிண்டலாக சொல்லும்போது நீங்கள் வந்து அவர் ஆமாம் செயல்தான்னு சொல்லுவீங்க. கொரோனா வார்டுக்குள்ளே அவர் முதலமைச்சராக போனதுலேருந்து இன்றைக்கி டெல்டா பகுதியில் வந்து நான் தாய்மடியில் தவழ்கிறேன்னு சொல்கிற வரைக்கும் அவர் பல இடங்களில் அவருடைய பயணங்கள், முதலமைச்சராக பல ஆய்வுகள் மேற்கொண்டிருக்காரு. நீங்கள் ஆட்சிக்கு வந்த புதுசுலேயே ஒரு புத்தகமே அவரை குறித்து போட்டிங்க. ஆனால் அவர் உண்மையிலேயே செயல்படக்கூடியவர் தான் அவர் வந்து. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பேசவும் ஆரம்பிச்சிட்டார் அவர், ஒழுங்காக செயல் மட்டும் பார்த்துட்டு இருந்தார். இவங்க பேச தெரியுமா அது இதுன்னு கேட்டு செயல்படுறவங்களுக்கு ஈஸியாக அதை சொல்ல தெரியும். அப்போ அவருக்கு அந்த வாய்ப்பு வந்துருச்சு, அவர் செயல்படுறாரு. அதுதான் மிகச்சரியாக பிரதமர் முன்னாலேயே பேசினார். பேசினதோட விளைவு என்ன, ஜிஎஸ்டியில் ஒரு பகுதி வந்து வந்துடுச்சு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்துக்கும். இதுதான் திராவிட இயக்கம். திராவிட மாடல் அப்படிங்கிறது என்னன்னா, இங்கே போட்டோம்னா அது மொத்த இந்தியாவுக்குமான மாநில நலன்களை, மாநில உரிமைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மத்திய அரசு தொகுப்பில் உள்ள இடங்களில் இதர பிற்படுத்தப்பட்டவருக்கான இந்த 27 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே திராவிட முன்னேற்ற கழகமும் இங்கே இருக்கிற அரசும் இப்போ முன்னெடுத்த ஒரு வழக்கு, அதில் ஒரு சாதகமான தீர்ப்பு வரும்பொழுது என்ன ஆகுது, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மத்திய அரசு தொகுப்பில் இருக்கிறது இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான மருத்துவ கனவு நிறைவேறுகிறது. அதுதான் எப்பொழுதுமே இங்கே வைக்கிறார். அப்போ அவர் அந்த செயல் அப்படிங்கிறதுக்கு வந்து அவர் வந்து அதில் தான் அவர் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறார். மக்களுடன் அவருக்கு வந்து எப்பொழுதுமே ஒரு நெருக்கம் இருக்கும். பேரணியெலாம் அவர் நடத்தின அவருடைய பேரணிகள்லாம் இந்த தலைமுறை பார்த்துருக்க முடியாது. ஒரு இராணுவ மிடுக்குடன் ஒரு பேரணி எப்படி நடக்குமோ அது மாதிரி வந்து அந்த மார்ச் ஃபாஸ்ட் அவங்க இளைஞரணி வர்றதெல்லாம் அவ்வளோ ஒரு கம்பீரமாக இருக்கும்.
அது வட இந்திய தலைவர்கள் விபி சிங்லேருந்து என் டி ராமராவ் பக்கத்து ஆந்திர முதலமைச்சர் தேவிலால் இன்னும் பல தலைவர்கள்லாம் வந்து மிரண்டு போய் பார்த்ததெல்லாம் உண்டு. இப்படி ஒரு கட்சியோட அமைப்பு இருக்க முடியுமான்? எனவே அவர் வந்து அது எதை தனக்கு கொடுக்குறாங்களோ அதை ரொம்ப சரியாக செய்வார். இப்போ முதலமைச்சர் அப்படிங்கிற பொறுப்பை அவருக்கு மக்கள் கொடுத்துருக்கும் பொழுது அவர் இந்த குளத்தூர் தொகுதி வெற்றி சான்றிதழை வாங்கிட்டு நேராக கலைஞருடைய நினைவிடத்திற்கு வந்து அதை வச்சு அவர் வாழ்த்து அதை மனதார வாழ்த்துக்களை பெற்றுட்டு வந்து மீடியாவை சந்தித்தப்பே அவர் சொன்னார், எங்களுக்கு வாக்களித்தவர்கள் நாங்கள் சரியாகத்தான் வாக்களித்திருக்கிறோம் என்று மகிழ்ச்சி கொள்கின்ற வகையிலும், எங்களுக்கு வாக்களிக்காதவர்கள் இவர்களுக்கு வாக்களிக்க தவறிவிட்டோமே என்று நினைக்கக்கூடிய வகையிலும் எங்களுடைய ஆட்சி எல்லோருக்குமான ஆட்சியாக இருக்குனர். அதுதான் அவர் பண்ணிகிட்ருக்கார். அதுதான் காவிரியில் வழக்கத்துக்கு மாறாக ஜூனுக்கு முன்னாடி மே மாதமே வந்து திறந்து விட்டாச்சு தண்ணியை, தண்ணி இருக்குன்னு. திறந்து விடுறது முக்கியம் இல்லை, திறந்து விட்டு அடுத்த வாரம் போய் அது கடைசி வரைக்கும் போயிருக்கா அப்படிங்கிற அந்த ஆய்வு பணியை பார்க்குறது இருக்குல்ல, அதுதான் வந்து ஒரு முதலமைச்சர் அனைத்து மக்களுக்குமான ஒரு விஷயமாக இருக்கும். கோவைக்கு அவர் இதுவரைக்கும் எத்தனை முறை போயிட்டாருங்கிறத நீங்கள் கணக்கிடுங்க. சேலத்துக்கு இந்த ரெண்டு மாவட்டத்தையும் ஏன் சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும். சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்த அந்த ரெண்டு மாவட்டங்களுக்கும் அவர் போயிட்டு தான் இருக்கார். அங்கே போய் திட்டங்களை தொடங்கி வைக்கிறாரு. பரவலாக எல்லா ஊர்களிலும் வந்து தொழிற்சாலைகள் வரணும். தொழிற்சாலைங்கிறது சென்னையில் மட்டும் குவிஞ்சிடக்கூடாது, சென்னையை ஒட்டி குவிஞ்சிடக்கூடாது, பரவலாக வரணும் அப்படின்னு அந்த முன்னெடுப்புகள். அது மாதிரி வந்து எப்பொழுதுமே திராவிட இயக்கம் வந்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் அந்த சமூக நீதி அப்படிங்கிறத வெறும் சாதி அடிப்படையிலான, ஏன்னா சாதி அடிப்படையில் தான் இந்த நாட்டில் வந்து ஒவ்வொரு மனிதனையும் தீர்மானிக்குது இந்த ஊர், இந்த நாட்டின் கட்டமைப்பு, இந்து மத கட்டமைப்பு, வர்ணாசிரம சனாதன கட்டமைப்பு. அதனால் ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு அப்படிங்கிறதான் அதுக்கான சிகிச்சை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் பாலின சமத்துவம், உங்களுக்கு வந்து ஆண் பெண் அப்படின்னு இருக்கும் பொழுது ஆணுக்கு அதிக அதிகாரம் இருக்குன்னா பெண்ணுக்கான உரிமைகளை கொடுப்பதும் சமூக நீதி தான். அதை பலமுறை செய்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு, இப்போவும் அது வந்து தொடருது. அதுக்கடுத்து மூன்றாம் பாலினம் என்று சொல்லப்பட்ட மாற்றுப்பாலினமான திருநங்கையர் திருநம்பிகள் அவங்களுக்கான உரிமைகள் அதுவும் இதே ஆட்சியில் திரும்ப தொடருது. அப்புறம் மனிதர்களிலேயே நல்ல உடல் திறனுடன் எல்லா உறுப்புகளும் நல்ல முறையில் அமையப்பட்டவர்களுக்கும் ஒரு சில உறுப்புகள் வந்து அவங்களால் செயல்பட முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் அவர்களும் மாற்றுத்திறனாளிகள். அந்த உறுப்பு அவங்கள்ட்ட இல்லைன்னா கூட கையோ காலோ கண்ணோ காதோ ஏதோ நம்ம அளவுக்கு அவங்களுக்கு முழுமையாக இல்லைனாலும் கூட நம்மை போலவே வாழ வேண்டும், அவர்களை தான் அந்த அவர்களுடைய திறனை கொண்டு வாழ வேண்டும், மாற்றுத்திறனாளிகள்னு அவங்களுக்கு கொடுக்கறது. இப்படி ஒவ்வொரு சமுதாயத்தையும் பார்த்து செய்கிறாங்கள. இப்போ வந்து கலைஞர் வந்து ஆரம்பத்தில் என்ன பண்ணார், 70களில் ஆட்சி நடத்தும் பொழுது அந்த சட்டநாதன் கமிஷன் அமைச்சு இடஒதுக்கீடு வழங்குவதில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, பழங்குடிகளுக்கு, இவங்களுக்கான அந்த இடஒதுக்கீடு அளவை அவர் உயர்த்துறார். பிறகு 89 வரும்பொழுது என்ன பண்ணுறாரு, அதில் இன்னும் மேம்படுத்தி அதில் வந்து பிற்படுத்தப்பட்டவர், அது போக மிக பிற்படுத்தப்பட்டவர் என ஒரு பிரிவை பிரித்து 30-20, அதுக்கு பிறகு பட்டியலின மக்களுக்கு தனியாக 18% அவங்களுக்கு ஒதுக்கிட்டு பழங்குடிக்கு 1% 19 மொத்தம் அந்த 30-20 18-1 69 விழுக்காடு அவர் தான் கொண்டு வர்றார். அப்போ அடுத்த கட்டம் பிறகு அந்த 69 மேலே போக முடியாது அப்படிங்கிறது தான் ஜெயலலிதா ஆட்சி அப்போ வந்த நெருக்கடி. ஏன்னா 50 தாண்டக்கூடாதுன்னு வந்துடுச்சு, ஒரு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. அப்போ இந்த 69 நம்ம காக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. அப்போ ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தாங்க, சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் அதுக்கு முதல் போராட்டமே திமுக தான் அறிவிச்சுது. ஒன்று ஜெயலலிதா தானாக வந்து இதை நான் காப்பாற்றுவேன், நிலைநிறுத்தியே தீர்வேன்லாம் சொல்லலாங்க. திமுக, பாமக, இன்னும் பல கட்சிகள்லாம் சமூக நீதி குரலை உயர்த்தின பிறகு திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் தான் அதை வந்து ஜெயலலிதாட்ட வலியுறுத்தி அதை செயல்பட வச்சவர். அது இருக்கட்டும், அது ஆனால் நடந்தது ஜெயலலிதா ஆட்சியில், அதனால் அந்த சட்ட திருத்தம் நடந்தது, முறையாகவே நடந்தது. அதன் பிறகு நம்ம வந்து இடஒதுக்கீடு அளவை உயர்த்த முடியாது அப்படிங்கிறப்ப கலைஞர் என்ன பண்ணுறாரு, திரும்ப 96 எல்லாம் ஒரு ஆட்சிக்கு வரும்பொழுது அப்போ அதுக்குள்ளே என்ன கட்டமைப்பு பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது சிறுபான்மையினருக்கு, முஸ்லீம் சமுதாயத்தினருக்கு 3.5 விழுக்காடு, அதுக்குள்ளேயே ஒரு தனி ஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட விழுக்கத்தில் அந்த 30 அவங்களுக்கு ஒரு 3.5, அதுபோலவே பட்டியலின மக்களுக்கான 18 அருந்ததியர் மக்களுக்கு 3 உள்ளொதுக்கீடு. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் அந்த லேயரில் கீழே இருக்காங்க அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த சமுதாயங்களை தாண்டி இன்றைய ஆட்சியில் இருளர் மக்கள், நரிக்குறவர் மக்கள், அந்த சமுதாயங்கள் இன்னும் அவங்க வந்து மெயின் ஸ்ட்ரீமுக்கே வரல, அவங்க இன்னும் அவங்க ரோடு வாழ்க்கை இப்படியே வரல, அவங்க எங்கேயோ ஒரு பகுதியில் இன்னும் உங்கள்
லிபர்ட்டியிலேயே நீங்களே வந்து இருளருடைய வாழ்க்கை இன்னும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படுத்தியிருக்கீங்க. இன்னமும் ஜெய்பீம்லாம் வந்த பிறகும் இப்படி தான் இருக்குது, முதலமைச்சர் போயிட்டு வந்த பிறகு இருக்குது இருக்குது, அதுதான் உண்மை. ஏன்னா இங்கே சாதி படிநிலை கெட்டித்தட்டி போய் இருக்கிற ஒரு இதில் ஒரே நாளில் வந்து வந்துடாது. ஆனால் அங்கேயும் விடியலுக்கான வெளிச்சத்தை பாய்ச்சறது முயற்சி இருக்குல்ல, ஒரு முதலமைச்சரே நேராக போகும். இதைத்தான் திராவிட மாடல். திராவிட இயக்கம் வந்து ஒரு ஊக்கத்தை அடைந்திருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ அதிமுக திமுகவுக்கு ஒரு பெரிய எதிர்கட்சியாக இருந்துச்சு, இன்னமும் இருக்குது. ஆனால் அதிமுகவை தாண்டி பாஜகவோட குரல் அதிகமாக கேட்குது. குறிப்பாக சமூக வலைதளங்களில் பாஜகவோட அரசியல் வந்து அதிகமாக பேசப்படுது. அப்போ பாஜக வந்து ஒரு சவாலாக இருக்குமா திராவிட இயக்கத்துக்கு, இல்லை திமுகவுக்கு? இல்லை, இயல்பாகவே வந்து திராவிட இயக்கம் தான் பாஜக என்ற பெயரில் இருக்கக்கூடிய சனாதன இயக்கத்துக்கு சவாலான இயக்கம். நீங்கள் உங்கள் கேள்வியை இப்படி புரட்டி போடுங்க, பாஜக என்பதோ அல்லது வேறு பெயரில் வருவதோ இதெல்லாம் இன்றைய ஜனநாயக அரசியலுக்கான ஒரு முகவரி. ஆனால் இதனுடைய அடிப்படை தத்துவம் என்பது ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமாக சாதி அடிப்படையில் மதத்தின் பெயரால் ஒடுக்கி வேத சாஸ்திரங்கள் இவற்றின் அடிப்படையில் மக்களை பிரித்து வைப்பது அப்படிங்கிற ஒரு கோட்பாடை இன்றமும் தாங்கி பிடிக்கின்ற அந்த ஒரு கோட்பாட்டுடைய தொடர்ச்சி தான் இவங்கெல்லாம். இப்போ இந்த ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகால இந்த அடிமைத்தனத்திற்கு எதிராக பிறப்புரிமையை வலியுறுத்தி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற குரலின் வழியிலான ஒரு அரசியல் இயக்கம் தான் திராவிட இயக்கம். சவாலே இதுதான். இது 100 வருடமாக இது சாதிச்சு வச்சிருக்கின்ற இன்னைக்கு அரசியல் களத்தில், அரசியல் களத்தில் அப்படி அவங்க வரும்பொழுது அவங்க வந்து வரதான் செய்வாங்க. ஏனென்றால் அவங்க வந்து இந்த இடத்துல அவங்க எதிர்பார்ப்பது வெளிப்படையாக பேசணும்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு திராவிட கட்சியில் ஒரு கட்சியோட இடத்த நம்ம பிடிக்கணும், வேறு யாரும் இங்கே வந்து மாற்ற வரலை, ரெண்டு திராவிட கட்சியும் இருக்குது அப்படிங்கும் பொழுது ரெண்டு திராவிட கட்சிகள், அது எம்ஜிஆர் காலமாக இருக்கலாம், ஜெயலலிதா காலமாக இருக்கலாம், கலைஞர் காலமாக இருக்கலாம், அப்படியே இருக்கலாம், இது ரெண்டும் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய போட்டி இருந்துச்சு. அதை வந்து அடமானம் வைக்கலை, அதை கொண்டு போய் தங்களுடைய ஆளுமையை அவர்கள் அடமானம் வைக்கலை. அதுக்கப்புறம்லாம் வந்து அவங்களாம் ஆட்சியை காப்பாற்றிக்கிட்டா போதும்னு ஒரு 4 வருஷத்தில் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் வச்ச அடமானம் வச்ச விளைவு. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டு ஒன்றிய அரசு அவங்க கையில் இருக்கிறனால இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் தெரியும், அது கேரளாவாக இருக்கட்டும் அல்லது வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், ஆளுநர்களை வைத்துக்கொண்டு அவங்க ஒரு பேரல் அப்படி அவங்க வந்து அந்த இடத்துல போய் ஒரு இது பண்ணிகிட்ருப்பாங்க. அப்புறம் எப்பொழுதுமே ஒன்றிய அரசுனால் அந்த உளவுத்துறை அது இது அப்படிங்கிற ஒரு மிரட்டல், அமலாக்கத்துறை, அது முன்னெல்லாம் உளவுத்துறை மட்டும் இருக்கும், இப்போல்லாம் அமலாக்கத்துறை சிபிஐ எதுலேயுமே கொஞ்சம் கூட கூச்சப்படுறதே கிடையாது, ஐடி எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்கி விட்டுறது, பிடிச்சிருக்கு பிடிக்கலைன்னா அவங்களை கொண்டு வந்து தள்ளிடுறது அப்படின்னு. இப்போ இந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கும் பொழுது இன்றைக்கி உடனே செய்திகளும் அது குறித்து போகக்கூடிய, இதுதான் மற்ற மாநிலங்களில் நடக்குது. இந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களால் நேரடியாக அதை செய்ய முடியல, இது மக்களின் அரசாக இவர் தொடர்ந்து நடத்திட்டுருக்கார். இந்து விரோதி, இந்து விரோதி நாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு இந்து கோயில்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி எந்த ஆட்சியிலாவது இவ்வளவு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்குமா, அல்லது இவ்வளவு புனரமைப்புகள் வேலை நடந்திருக்குமா, இவ்வளவு நிலங்கள் அரசு கோயிலுக்கான நிலங்களை அரசு மீட்டிருக்குமா அப்படிங்கிறது இதுவரைக்கும் நம்ம பார்க்கல. சில திருட்டு போனதான் நிறையா கேள்விப்பட்டிருக்கோம், அங்கே சிலையாக காணோம் இங்கே சிலையாக காணோம் அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம், மயிலை காணோம் காலையை காணும் என்னவோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா நிலம்லாம் அங்கேருந்து மீட்கப்படுது, இப்போ தான் அந்த நிலைமைகள் மாறியிருக்கு. ஸோ இவங்களால் வைக்கிற குற்றச்சாட்டுகளை வந்து அதை வந்து அவங்களால் உறுதிப்படுத்த முடியல. நீங்கள் இந்து விரோதின்னு சொன்னால் இந்துக்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு, ஏ இப்போ திராவிட இயக்கம் இவ்வளோ செய்யுமாப்பா எங்கள் கோயிலுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் திராவிட இயக்கமே எப்போ கொஞ்சம் இவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்களே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு, ஆமாம் அப்படிங்கிற போகிறாங்களேங்கிற அளவுக்கு. அதே நேரத்தில் தந்தை பெரியாரின் நெஞ்சில் தைத்த முள் என்று சொல்லப்படுகின்ற அந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகரையும் சத்தமில்லாமல் அவர் பாட்டுக்கு நிறைவேற்றி முடிச்சிட்டார். அவர் பாட்டுக்கு திடீர்னு காவி கட்டியவர்களோடு அங்கேருந்து வர்றார். அவர் 100வது நாள் ஆட்சியின் 100வது நாள் பார்த்தா குன்றக்குடி அடிகளார் பேரூர் ஆதீனம் இப்படி பல ஆதீனங்களோட வந்து முடிச்சுட்டு போகிறேன், அப்போ பயிற்சி பெற்றவங்களாம் நீங்களும் கோயிலுக்குள்ளே போங்க, பெண் ஓதுவார் எல்லாம் நியமிக்கிறது அப்படின்னு. இங்கே அந்த இடம் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணுறது இந்த சோசியல் மீடியாவில் அது இருக்கும். திமுகவுக்கு வந்து அதுக்கு எதிர்ப்புங்கிறது திராவிட இயக்கம் பார்க்காத எதிர்ப்பு கிடையாது. பெரியார் காலத்தில் நேரடி தாக்குதலை நடத்துனாங்க, அவர் மேலே வந்து பாம்பை தூக்கி போட்டாங்க, செருப்பை தூக்கி போட்டாங்க, சாணி அடித்தாங்க, மனித மலத்தை கூட வீசியிருக்காங்க, முட்டை அடிச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு வந்து ஊடகங்களை வச்சு பண்ணுற காலம் ஒரு பீரியட் இருந்துச்சு, எமர்ஜென்சி பீரியடு. இப்போலாம் திமுக மேலே
அரசு சார்ந்த ஊடகங்களை வச்சுக்கிட்டு பண்ணுறதுன்னு இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு இது வந்து போன தடவை நம்ம பார்த்தோம் 2G அது என்ன ஏதாவது கிளப்பி அது வந்து ஒரு வகையில் பெருசாக்கி கொண்டு போகிறதுன்னு இருந்துச்சு. அதெல்லாம் சட்ட ரீதியாக என்ன ஆச்சுன்னு அப்புறம் நம்ம பார்த்ததில் இப்போ வந்து சோசியல் மீடியா இருக்கிறனால அதுக்குள்ளே ஒரு பங்களிப்பை அவங்க காட்டிகிட்ருக்காங்க. சோசியல் மீடியா தான் வந்து முதலமைச்சரெல்லாம் தீர்மானம் பண்ணோம்னா தமிழ்நாட்டிலலாம் யாரோ முதலமைச்சராக இருந்திருக்கணும். என்ன அப்படிலாம் சோசியல் மீடியாவில் அவ்வளவு செல்வாக்கு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கும் நீங்கள் இது துறையில் இருக்கிறனால தெரியும். ஆன்லைனில் ஒரு தேர்தல் நடத்துகிறோம் யார் அடுத்த முதல்வர் அப்படின்னு போய்ங்க அதில் சோசியல் மீடியாவில் சொல்கிற யாருக்குமே பொதுமக்களுக்கு சம்மந்தமே இருக்காது. பொதுமக்கள் ஓட்டு போடுற இடத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அதெல்லாம் வந்து இவர் ஃபார் சிஎம் அவர் ஃபார் சிஎம்லாம் எவ்வளவோ ஹேஷ்டாக் வரும் எல்லாம் வரும். மக்கள்கிட்ட யார் நிற்கிறாங்க? திராவிட இயக்கம் தன்னுடைய கொள்கை உறுதிப்பாட்டுடன் அனைவருக்கும் அனைத்தும் என்கின்ற அந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சி அடிப்படையில் அது தன்னுடைய அந்த திராவிட மாட ஆட்சியை தொடர்கின்ற வரை அதற்கு வந்து வேறு யாரும் பெரிய சவால் கிடையாது. அது வந்து தொடர்ச்சியாக போனால் மக்கள் அவர்கள் பக்கம் நிற்பார்கள். இங்கே என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா அதிமுக தான் இதுக்கு ஃபீல் பண்ணணும். இப்போ தான் இதையே கண்டுபிடிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி பொன்னையன் இப்போ தான் வந்து பாஜகவோட ரெட்ட நிலைப்பாட்டு நம்ம அம்பலப்படுத்தணும் அப்படின்னு எப்போ வந்து சொல்கிறாரு அவர். அதனால் வந்து நீங்கள் இதை வந்து திமுகவை விட அதிமுக உணரணும். பாஜகவினுடைய எண்ணம் அதுவாகத்தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து நான் சொல்வது இது அரசியல் தான் இப்போவே தவிர அவர்களுடைய கோட்பாடு என்பதும் அவர்களுடைய அது வந்து அது இருக்குது. சிந்து சமவெளிக்குள்ளே வந்த காலத்துலேருந்து கைபர் போலன் கணவாய் வழியாக வந்த காலத்துலேருந்து இருக்கிற அரசியல் தான் அது. இது இன்றைக்கி ஜனநாயகத்தன்மையில் வெளிப்படுது. அவ்வளோதான். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.